ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலில். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு அருமையான மூணு ஜாப்பு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாப் வந்து அப்போ கடலுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவுலையோ இல்லை அங்கே ஒரு ரிஃபைனரியிலையோ ஒரு ரிக்கிங்லேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம கொண்டு வந்திருக்க இன்றைக்கி ரெண்டு ஆஃப்ஷோர் ஜாப்பு, ஒன்று வந்து யூஏஇ ஜாப். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அது இதில் ஒரு மெயின் என்னென்னா, இதில் வந்து நான் யூரோப்பியன் கண்ட்ரியும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ யூரோப்பியன் ஜாப்பும் இதில் இருக்குது. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதே போல் ஆஃப்ஷோர் டீமில் ஆஃப்ஷோர் ஜாப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல வேகன்சி, நல்ல வாய்ப்பு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்காது. ஆஃப்ஷோர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய சேலரி கொடுப்பாங்க, அக்காமடேஷன் ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அது நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நானும் ஆஃப்ஷோரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 1 இயராக. ஸோ ஆஃப்ஷோர் ஜாப்லாம் கிடைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ யூரோப்பில் ஆஃப்ஷோர் ஜாபும் சவுதி அரேபியாவில் ஆஃப்ஷோர் ஜாபும் கொண்டு வந்திருக்கேன். அதே போல் யூஏஇ ஜாபும் இருக்குது. நம்ம வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கேன். நம்ம நண்பர்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மேலும் மேலும் நான் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிரேட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பியன் கண்ட்ரி ஜாப்பை சொல்லிடுறேன். ஸோ இது அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட் தான், ஆயில் அண்ட் கேஸு. இது வந்து ஆஃப்ஷோர் ஜாப்பு. இதில் ஆன்ஷோர் ஜாப்பும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆஃப்ஷோர் ஜாப்பும் இருக்குது. ஆஃப்ஷோர்னா உங்களுக்கு கடவுளுக்கு நடுவில் இருக்க ரிக்கிங்கில் இருக்கும், ஆன்ஷோர்னா உங்களுக்கு நிலப்பகுதி, அதாவது வந்து நம்ம அந்த யூரோப்பில் எங்கெல்லாம் அந்த கம்பெனி இருக்கோ அங்கே இருக்கும். ஸோ இதில் ரெண்டுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆன்ஷோர் பார்த்துடலாம். ஆன்ஷோரில் பார்த்திங்கன்னா ஹெச்விஏசி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா மெயின்டைனிங் அந்த ரிப்பேரிங் ஹெச்விஏசி எக்யூப்மெண்ட்டில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மெயின்டைனிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரிப்பேரிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பார்க்கணும். ஸோ ஹெச்விஏசி யூனிட்டை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் இன் ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்ல ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தால் ஓகே. ரீடிங் டெக்னிக்கல் ட்ராயிங்கு, பிஎன்டி டயக்ராமு, ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்ட்ருமெண்ட் அனாலிஸ்ட்டு ஹெச்விஏசி டெக்னீஷியன் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், பவர் எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. பவர் எலக்ட்ரானிக் டெக்னீஷியனில் மினிமம் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பவர் பிளான்ட்டில். ஸோ உங்களுக்கு வெர்பல் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கஸ்டமர் ரிலேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி, ஏசி ட்ரைவ், பவர் சர்க்கியூட்டு இது மாதிரியான ரிலேட்டட் கண்ட்ரோல் சர்க்கியூட்லாம் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னீஷியன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா, பவர் எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெக்னீஷியனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிங்கன்னா ஓகே. அதே மாதிரி ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏசி, எலக்ட்ரிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூப் மோட்டார்ஸு, பம்ப்பு, ப்ளோயரு, ஸோ இந்த மாதிரி சில மோட்டார்ஸுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும், ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிட்டன் இங்கிலீஷு, லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆன்ஷோர் ஜாப்பு. இதுக்கு யாராச்சும் அப்ளை பண்ணுறதுனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அவர் மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசியூம்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆஃப்ஷோர் ஜாப் பார்க்கலாம். ஆஃப்ஷோரில் சேம் அதே தான், ஹெச்விஏசி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஹெச்விஏசி ட்ரபிள் ஷூட்டிங்கு, மெயின்டைனிங், ரிப்பேரிங் தெரிஞ்சிருந்தால் ஸோ ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்டிடி இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, நான் ரேட்டிவ் டெஸ்டிங் இன்ஸ்பெக்டர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க என்டிடி இன்ஸ்பெக்டராக. ஸோ ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும், நல்ல ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணியிருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்ஷோரில் என்டிடி டெக்னீஷியன், என்டிடி இன்ஸ்பெக்டருக்கு இது ஒரு நல்ல வேகன்சி, நல்ல ஜாப்பு. ஸோ ஆஃப்ஷோர் போகணும், ரிக்கிங்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல சேலரி கொடுப்பாங்க, நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ அப்புறம் பெயிண்டிங் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. பெயிண்டிங் இன்ஸ்பெக்டருக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் கோட்டிங் இன்ஸ்பெக்டரு. கரண்ட் ஆஃப்ஷோர் போர்செட் இருக்கணும், போர்செட்டில் சர்வே சர்டிஃபிகேட், அதாவது போர்ஷர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அப்புறம் NAC2 இல்லைன்னா பி கேஸு இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி உங்களுக்கு எல்லாமே வந்து இலவசமாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேகன்சி அர்ஜெண்ட்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அடுத்தது உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே சவுதி அரேபியாவில்
சேம் அராம்கோ ப்ராஜெக்டில் ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சவுதி அராம்கோ ப்ராஜெக்டில் இப்போது அதே ஆஃப்ஷோர் ஜாப் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன பொசிஷன் கேட்டிருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போவாங்க. ஐடிஐ டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, ஐடிஐ டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வேஸ்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றாங்க, ட்ரைப்போ நாலேஜ் இருக்கணும் டபுள் ஷூட்டிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஆஃப்ஷோர் ஜாப்ல ஒர்க் பண்ணணும், ஃபாரின் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தான் பாருங்கள், சேஃப்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சேஃப்டி ஆஃபீஸர் நம்மளோட டீமில் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கீங்க. சேஃப்டி ஆஃபீஸர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சேஃப்டி ஆஃபீஸருக்கு, வித் 1 இயர் ஆஃப்ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஐஜிசி 1, 2, 3 முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க நிபோஷ். நிபோஷ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து அராம்கோல ஒர்க் பண்ணியிருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி. அராம்கோ ஒர்க் பண்ணாலும் ஓகே பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணு, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜாப். நெக்ஸ்ட் வந்து ரிகர் லெவல் 1 கேட்டிருக்காங்க. ரிகர் லெவல் 1 பார்த்தீங்கன்னா வேலிட் ரிகர் லெவல் 2 அராம்கோ சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 12 மந்த்ஸ் வந்து வேலிடிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலிடிட்டி இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க, சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிகர் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஹெச்எஸ்சி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. அராம்கோக்கு ஹெச்எஸ்சி சூப்பர்வைசர் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆஃப்ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருக்கணும். சேம் அதே நிபோஷ், ஐஜிசி 1, 2, 3 முடிச்சிருக்கணும், இல்லை நியூ பேட்டர்ன் இல்லை ஐஜிசி 1 and 2 முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அராம்கோல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் இருந்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ஆஃபீஸருக்கு, ஹெச்எஸ்சி சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது QAQC மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஸோ QAQC மெக்கானிக்கல் சூப்பர்வைசருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக அராம்கோல் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. QAQC சூப்பர்வைசருக்கு வந்து அடிஷ்னலாக குவாலிஃபைடு பார்த்திங்கன்னா CSWIP கேட்டிருக்காங்க. 3.2.2 ஆஃப்ஷோர் சர்டிஃபிகேஷனு, அப்புறம் IRCA சர்டிஃபிகேட் ஆடிட்டர் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது இருந்தால் கண்டிப்பாக QAQC மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா E&I சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. E&I சூப்பர்வைசருக்கு ஆஃப்ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ப்ரீவியஸாக அராம்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெரைன் மெக்கானிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேஷன் ரிலேட்டட் ஜாப் ரிலேட்டாக இருக்கணும். ஃபார்மல் அப்போ இன்டர்நேஷனல் ட்ரைனிங் ரிலேட்டடாக ஜாப் ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர் ஆன்ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அக்காமடேஷன் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது, எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஸோ இந்த கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த ஜாப்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக சேம் மெயில் ஐடிக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதே கன்சல்டன்சி தான். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசியூம் சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஆஃப்ஷோர் ஜாப் தான், நல்ல ஜாப் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து UAE. UAEல பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் டீ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கேன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் குவாடினேட்டர் கேட்டிருக்காரு. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் குவாடினேட்டருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. பிடெக்கு ஃபுட் டெக்னாலஜி சயின்ஸில் படிச்சிருக்கணும், இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர் ரிலவெண்ட் கோர்ஸ் இஷ்யூட் பை அ ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க. லைசன்ஸு போஸ்ட் கிராஜுவேட்டில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தால் அட்வான்டேஜு பட் நாட் மேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை வந்து உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருந்தாலும் ஓகே, பிஎஸ்சி எம்எஸ்சி பிடெக் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் குவாடினேட்டராக இல்லை எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தா அந்த என்வாயன்மெண்ட்டில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ UAEக்கு இப்போ வந்து ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் குவாடினேட்டர் ஜாப் இப்போ வேகன்சியில் இருக்குது. இதுவும் சேம் ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்ல அக்காமடேஷன் ஃபுட்டெல்லாம் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், உங்களுக்கு சூப்பராக கொடுப்பாங்க, சேலரி அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதுவும் சேம் கன்சல்டன்சி தான், சேம் மெயில் ஐடி தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் உங்களோட சர்டிஃபிகேட் ரிசியூம்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதோட இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு. இந்த 3 ஜாப்மே வந்து இப்போ சூப்பரான ஜாப், நல்லா அட்ராக்டிவ் சேலரி கொடுப்பாங்க, நல்லா அதிகமான சம்பளம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு செலவு இருக்காது, வாங்கக்கூடிய சம்பளத்தை ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம வீட்டில் வந்துகிட்டே இருக்குது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா அவங்க லைஃப்பில் வந்து இது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.